வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். ஜோகோன்ற ஆகச்சிறந்த ஸ்தாபகம் டேஞ்சர் நிலைக்கு போகிறதுக்கு குடும்ப பிரச்சனை காரணமாக அமைஞ்சிருக்கிறதா பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த டெக் உலகத்தில் இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெருசாக சாதனை பண்ணி நல்லா பணம் சம்பாதிச்ச பிற்பாடு கிராமப்புறத்துக்கு வரணும், அங்கே செட்டில் ஆகணும், நிறைய கம்பெனிஸை கிராமப்புறங்களில் தோற்றுவிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பாங்க. அப்பேற்பட்ட உன்னதமான நினைப்பு மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இல்லாமல் அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணவர் தான் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். டெக் உலகத்தில் இவருக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சாம்ராஜ்யம் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக சரியாக ஆரம்பிச்சிருக்கோன்றதும் பெரிய கேள்வியாக இப்போ எழுந்திருக்கு. எதுக்காக இந்த நெகட்டிவான விஷயத்த நான் இப்போ இண்டிகேட் பண்ணுறேன் அப்படின்றது இந்த கான்டென்ட் முடிவில் உங்களுக்கே புரிய மக்களே. முதல்ல இவரை பற்றி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அது என்ன பிரச்சனைன்றது பற்றி விரிவாக பார்க்கலாம். 1968 நம்ம தஞ்சாவூரில் பிறந்தவர் தான் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். அவருக்கு இப்போ வயசு 55. 1989 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறாருங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் இருக்கலாம், அங்கே தான் படித்து முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி நியூ ஜெர்சியில் இருக்க பாருங்க, இங்கே போயிட்டு எம்எஸ் அண்ட் பிஹெச்டியை முடிக்கிறாரு. எதுக்கு பிற்பாடு குவால்காமில் வயர்லெஸ் என்ஜினியராக தன்னோட கரியரை ஆரம்பிக்கிறாரு கலிஃபோர்னியாவில். நாம் ஒர்க் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், நாம் ஒர்க் வாங்கலாம், அதாவது நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம், நாம் ஒரு ஸ்தாபகத்தை உருவாக்கலான்ற எண்ணம் அவருக்கு உதயமாகுது. 1996 அவரோட பிரதர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அட்வன்ட் நெட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபர்மை அவர் உருவாக்குறாருங்க. இந்த அட்வன்ட் நெட்டு தான் 2009 ஜோஹோ கார்பரேஷனாக மாறுச்சு. இப்போ வரைக்க ஜோஹோ ஜோஹோ ஜோஹோன்னு பல பேரை சொல்லுவாங்க பாருங்க. டெக் உலகத்தில் ஜோஹோ கம்பெனியில் வேலை கிடைக்காதான்னு பல பேர் இயங்குவாங்க பாருங்க. அப்பேற்பட்ட ஜோஹோ கார்பரேஷன் வந்தது அட்வன்ட் நெட்டில் இருந்து. 1996 ஆரம்பித்து 2009 ஜோஹோ கார்பரேஷன் வந்து நின்றுச்சு. அப்பேற்பட்ட ஜோஹோவோட ஃபவுண்டர் சிஇஓ ரெண்டுமே நம்ம ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தான். 2020 நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜோஹோவில் கிட்டத்தட்ட 88% ஸ்டேக்ஸை ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தான் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக இந்த ஸ்டேக்ஸை பற்றி இப்போ நான் இன்ஃபோ கொடுக்குறேன்றதும் கான்டென்ட் போகப்போ உங்களுக்கே தெரியும், ஏன்னா அங்கே தான் பெரிய பஞ்சாயத்து. இந்த ஜோஹோ பற்றி சொல்லணும் அப்படின்னா இது கஸ்டமர்ஸ்க்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸை வழங்குற ஒரு ஃபேர்முங்க. வெப் பேஸ்டு பிஸ்னஸ் டூல்ஸ் மேக்கிங்லேயும் இவங்களை அடிச்சு காலே கிடையாது, அந்தளவுக்கு டாமினண்ட்டாக இருக்காங்க. 2002 ஜூலை நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகம் முழுக்கவே 80 மில்லியன் யூசர்ஸை பெற்ற ஒரு ஸ்தாபகமாக திகழ்கிறது தான் இந்த ஜோஹோ. இப்போ வரைக்கும் அன்ஸ்டாப்பபிள் க்ரோத்தில் மேலே 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 போய்கிட்டே இருக்குது. இந்த ஜோஹோவில் இருக்க ஒரு பிரத்யேக சிறப்பம்சம் என்ன தெரியுமா, ஜோஹோ யூனிவர்சிட்டியை இன்ஹவுஸ்லேயே அவங்க நிர்வகிச்சிருப்பாங்க. அதாவது ஜோஹோ கம்பெனி இருக்குல்ல அந்த பெரிய பில்டிங்கு, அதுக்குள்ளேயே ஜோஹோ யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கும். அதில் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ஸு, அதாவது இப்போ நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஐடி வேலைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இது போல் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டை சேர்ந்தவங்களுக்கும் இந்த டெக் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து அதில் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள அவங்களே ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. புரியுதா, இவ்வளோ பெரிய விஷயமும் ஜோஹோவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக அவங்க சொல்லிக் கொடுக்கறது மேத்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க அண்ட் டெக் ஸ்கில்ஸையும் அதிகமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் இன்னொரு விஷயத்த ஆழமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை நிறைய பேரால் சொல்ல முடியும், நாங்கள் கிராமப்புற நலனுக்காக போராட போகிறோம், சம்பாதிச்ச காசெல்லாம் நிறைய இந்த ஸ்கில் பேஸுக்காக செலவு பண்ண போகிறோம், கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க பசங்க மேலே ஓட்டு அதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் செய்வாங்க? ஆனால் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இதில் விதி விளக்குங்க, அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதனால தான் டெக் உலகத்தில் இவருக்குன்னு தனி மவுசு இருக்கத்தான் செய்யுது. இப்பேற்பட்ட ஆளுமையான ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு நம்ம இந்தியாவில் 3 பிரதானமான கௌரவங்கள் அளிக்கப்பட்டிருந்துச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 2019 ஏர்ன்ஸ்டன் யங் என்டர்பிரனர் ஆஃப் த இயர் அவார்டு, இந்த விருது இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் 2021 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பிரதான கௌரவங்கள், அதில் ஒன்று பத்மஸ்ரீ விருது இவருக்கு அளிக்கப்பட்டுச்சு நம்ம மத்திய அரசு தரப்பில் இருந்து. அண்ட் அதே வருஷம் NSAB சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு, இந்த குழுவுக்கு இவர் தேர்வு பண்ணப்பட்டிருந்தார். எத்தனை பேருக்கு இவ்வளோ பெரிய கௌரவங்கள் கிடைக்கும்? இந்த கௌரவங்கள் எல்லாமே ஒரு சேர கிடைச்சது ஒரு தமிழனுக்கு, ஒரு பச்சை தமிழனுக்கு, ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு. இந்த நேரத்தில் அவரோட ப்ராஃபிட்டை பற்றி நம்ம பேசி ஆகணும். 2022-2023 ஃபினான்ஷியல் இயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ப்ராஃபிட் மட்டுமே 2,749 கோடி ரூபா. ஸ்ரீதர் வேம்பு அவர்கள்னு பேரை கேட்டதும் நிறைய பேரும் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் எவ்வளோ பெரிய ஸ்தாபகத்தோட பிதாமகன் இவர்னு சொல்லிட்டு. வேம்பு அவர்களோட சொத்து மதிப்புன்னு சொல்லிட்டு ஃபோர்ப்ஸ் என்ன தரமாக அறிவிச்சிருக்காங்க, $5 பில்லியன் சொல்லியிருக்காங்க. $5 பில்லியன், ஓகேவா, அவ்வளோ சொத்துக்களுக்கும் இவர் தான் பிதாமகன்.
பல நாடுகளில் இந்த ஜோஹோ ஊழியர்கள் எண்ணிக்கை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 12,000 மேற்பட்டவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இவர் படிக்கிறதுக்கு அமெரிக்கா போனான்னு சொன்னிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் பிரமிளா அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க, அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு அழகிய ஒரு ஆண் மகனும் இருக்காங்க. என்ன பிரச்சனைனா அந்த மகனுக்கு ஆட்டிசம் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு உடல் ரீதியாகவும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய நபர், தமிழர்களோட பெருமையை உலகம் முழுக்க அறிய செஞ்ச ஸ்ரீதர் வேம்பு அவர்கள், ஆனால் அப்பேற்பட்ட நபருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு பல பேருமே உச்சி கூட்டிட்டு இருந்த அதே நேரம் ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் பிரமிளா அவர்களும் அந்த குழந்தைய பிறந்தலை, அவங்க பெற்றெடுத்த குழந்தைய இப்போ வரைக்கும் அவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மனசு எத்தனை பேர் வரும்னு தெரியல. ஏன்னா சில பேர்லாம் பண்ணுவாங்க, குழந்தைக்கு எதனா ப்ராப்ளம்னு தெரிஞ்சாலே அதை எங்கேயாவது ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் சேர்க்கறது, வேற எங்கனா தூக்கி போட்டு போகிறதுன்னு கேவலமான வேலையை பார்ப்பாங்க. ஆனால் ஸ்ரீதர் வேம்பு பிரமிளா தம்பதி அதை செய்யவே இல்லைங்க. இதுக்காகவே ஹேட்ஸ் ஆஃப். யூஎஸில் ஜோஹோவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கிட்டு இருந்த அந்த நேரம் வரைக்குமே எல்லாம் ஒன்றா தான் வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எங்கே ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா தலைவலி உலகம் முழுக்க ஒரு ருத்ரதாண்டம் வாடிச்சு பாருங்க. அந்த டைமில் ஸ்ரீதர் வேம்பு என்ன பண்ணிட்டாப்ல, கடந்த 2020 தென்காசியோட மத்தளம்பாறைக்கு வந்துட்டார். அமெரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்துட்டார். அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் டெக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும். அங்கே என்ன திரும்ப பண்ணுவார், சாதாரண சைக்கிளுங்க, இந்த மிதிச்சு மிதிச்சு ஓட்டிட்டு போவாங்க பாருங்க, அந்த சைக்கிள் கியர் கூட கிடையாது, அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த ஃபார்மிங் இருக்குது பாருங்க அதை பண்ணுறது, ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு தோட்டங்களை பராமரிக்கிறது, இதை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு டெக் வேர்ல்டில் பாஸ் அளவுக்கு இருக்கிற ஒருத்தர் இந்த அளவுக்கு இறங்கி வர முடியுமா, பழசெல்லாம் மறக்க முடியாமல் இந்த மனுஷன் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2020 மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே பல வாட்டி இங்கே வந்து அதெல்லாம் பார்ப்பார். ஆனால் 2020 தென்காசி மத்தளம்பாறைக்கு வந்த இவர் திரும்ப அமெரிக்கா போகவே இல்லை. இதுக்கு நடுவில் ஏதோ பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கு போல இருக்கு. 2021 கலிபோர்னியா கோர்ட்டில் விவாகரத்து வழக்கு ஒன்று வருது. வேறு யார் தான் கிடையாது, ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இருக்காங்களே இவருக்கும் அவரோட மனைவி பிரமிளா அவர்களுக்கு இடையில தான் விவாகரத்து, அப்பேற்பட்ட வழக்கு வருது. இந்த வழக்கையொட்டி நீதிமன்றத்தில் பிரமிளா தரப்பினர் அவர்கள் என்னென்ன வாதங்கள்லாம் முன் வச்சுருந்தாங்க, இதை எல்லா வாதங்களையும் எடுத்து செய்தியை வெளியிட்டுருச்சு ஃபோர்ப்ஸ். ஃபோர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமான இல்லைனா பிஸ்னஸ்மேன் சம்மந்தமான ஒரு செய்தி கிடைச்சாலே சும்மா விட மாட்டாங்க, அதை உடனே பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஃபர்ஸ்ட் பப்ளிஷராக இருக்கிறது ஃபோர்ப்ஸ் தான். இந்த செய்தி அவங்க வெளியிட்டதும் தாங்க புயல் கிளம்ப ஆரம்பிச்சது. அப்படி என்ன அது செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமிளா அவர்கள் தரப்பு சொன்னதாக அந்த செய்தி ஓகேவா, 29 நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம், 2020 அவர் திடீர்னு தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் இங்கே வரவே இல்லை, என்னையும் என்னோட மகனையும் அவர் கைவிட்டார்னு சொல்லியிருந்தாங்க. டெக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெஜண்ட் அவர். அதுவும் இல்லாமல் கிராமப்புற மாணவர்கள் நலனுக்காக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனாக பார்க்குறோம், ஆனால் அவர் சார்ந்து இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு அடுக்கப்பட்டுச்சு. ஆட்டிசம் பாதித்த குழந்தை இருந்தும் அவர் கவனிக்கலை, இது ஒரு நல்ல அப்பா செய்யலாமா அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்கள் வார்த்தைகளாக வந்து விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. ஜோஹோவில் அவரோட பங்குகளை குடும்ப பெயரில் மாற்றிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. யார் குடும்ப பெயரில், ஸ்ரீதர் வேம்பு அவர்களோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்க பேருக்கு மாற்றிட்டாரு. இது எனக்கே தெரியாமல் நடந்திருக்கு. ஆக்சுவலாக கலிஃபோர்னியாவில் இருக்க குடும்ப சொத்து சட்டத்தின்படி பார்த்தா தன்னோட சொத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி இணைக்கிட்டே கேட்கணுமா, அதாவது புருஷன் அவரோட சொத்தை யாருக்காவது மாற்றுறதா இருந்தால் மனைவியோட பெர்மிஷன் அத்தியாவசியமா, அப்படி அவங்க பெர்மிஷன் கொடுக்கலன்னா சொத்தை மாற்ற முடியாது, இப்பேற்பட்ட சட்டம் அங்கே இருக்கு. அப்படி இருந்தும் அவர் என்னை கேட்காம ஜோஹோவில் அவருக்கு இருக்க ஷேர்ஸை அப்படியே ஃபேமிலி பேருக்கு மாற்றி விட்டார்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து பிரமிளா தரப்பு வழக்குரைஞர் அவர் என்ன சொன்னார்னா, ஜோஹோவில் இருந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்களோட ஷேர்ஸை ஸ்ரீதர் வேம்பு அவர்களோட சகோதரிக்கும் சகோதரியோட கணவர் ஒருத்தர் இருக்கார், இவர் பேருக்கும் ஸ்ரீதர் வேம்பு மாற்றி விட்டுட்டாரு, இது இல்லீகலுங்க, இங்கே பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா இது இல்லீகல் அப்படின்னு அவர் ஒரு பரபரப்பான விஷயத்தை போட்டு உடச்சிட்டாரு. இதுக்கு பிற்பாடு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் என்ன விளக்கத்தை கொடுக்க போகிறாருன்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது தனிப்பட்ட நபர் சார்ந்த விவகாரம் கிடையாது, ஜோஹோன்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சார்ந்த விவகாரம். இந்த அளவுக்கு வளர்ந்த அந்த கம்பெனி உலகம் முழுக்க பெரிய அங்கீகாரம் பெற்று நிற்கிதுன்னா சர்வசாதாரணம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸ், எவ்வளோ குடும்பங்கள் இந்த ஒரு ஸ்தாபகத்தை நம்பி இருக்கோன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் சார்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை கிளைம் அவங்க முன் வச்சதுமே சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பதிவுகள், என்னங்க இது போல் உங்கள் மனைவி குழந்தைங்களை அங்கே கஷ்டப்பட விட்டுட்டு உங்களோட சகோதரி இந்தியாவில் பெரிய 3வது பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காங்க பெண்கள் வரிசையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் தப்புங்க, முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்புறம் இதை பாருங்கன்னு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி நிறைய விமர்சனங்களும் அட்வைஸும் வளர்த்துக்கிட்டே போச்சு. அதெல்லாம் படித்து பார்க்குறப்ப எங்களுக்கே எப்போ அவ்வளோ பெரிய ஆளை போயிட்டு இப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கனப்பான்னு தோணுச்சு. சரி இவர் விளக்கம் கொடுப்பாரன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் கொடுத்துட்டாருங்க. இப்போ கொடுத்துருக்காரு. ட்விட்டரில்
ஒரு விரிவான விளக்கத்தையே பதிவு பண்ணியிருக்காரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். அவர் எந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போயிருக்காருன்றது அந்த ட்வீட்டுகளை பார்க்குறப்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அந்த விரிவான விளக்கத்தை இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? என்ன சொல்கிறாப்புல, என்னோட குணாதிசய மீதான தனிப்பட்ட தாக்குதல்கள் தான் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த அவதூறுகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் அந்த விளக்கத்தையும் ஆரம்பிக்கிறாரு. என்னோட வணிக வாழ்க்கையை விட தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப 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 சோகமானது. மகனுக்கு ஆட்டிசம் அப்படின்றது எங்கள் வாழ்க்கையவே சிதைச்சிடுச்சு. ஏன்னா எவ்வளோ கனவு இருந்துச்சு எங்களுக்கு, என் குழந்தை அப்படி பிறப்பான் இப்படி பிறப்பான்ற கனவுகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் ஆட்டிசம் பாதிப்புன்ற விஷயம் தெரிஞ்சதுமே எங்கள் வாழ்க்கை அங்கே சிதஞ்சிருச்சு. தற்கொலை செய்கிற அளவுக்கு மனசோர்வு ஏற்பட்டதாக பதிவு பண்ணியிருக்காருங்க. ஜோகோவோட ஃபவுண்டர் கம் சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொல்கிற விஷயம் இது. பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்ப இந்த முடிவை எடுக்கிற அளவுக்கு எனக்கு தூண்டுதல் ஏற்பட்டுச்சு. நான் ஒரு ஓப்பனாக பதிவு பண்ணியிருக்காரு, என்னோட மனைவியோடு சேர்ந்து ஆட்டிசத்துக்கு எதிராக நான் போராடினேன். லிட்டரலாக 15 ஆண்டுகளுக்கு மேலே நான் போராடியிருக்கேன். பிரமிளா ஒரு சூப்பர் மதர் அப்படின்னு அவர் சர்டிஃபை பண்ணுறாரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். ஆக்சுவலாக குற்றச்சாட்டுன்றது இவருக்கு எதிராக இருக்குது, ஆனால் அவர் மனைவியை இன்னும் சர்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்காரு சூப்பர் மதர்னு. மகனோட ஆட்டிசம் பாதிப்பை குணப்படுத்துறது தான் பிரமிளாவோட மிகப்பெரிய நோக்கமாக இருக்குன்னு இன்னொரு வட்டியும் சர்டிஃபை பண்ணுறாரு. இந்த விளக்கத்தோட ஆரம்பத்தில் ஃபுல்லாக அவங்களுக்கு சர்டிஃபை பண்ணுற மாதிரியும் நிறைய ஆதரவான விஷயங்களும் பதிவு பண்ணிட்டாரா? இதுக்கப்புறம் தான் விளக்கத்தை விரிவாக எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தார். துரதிருஷ்டவசமாக திருமண வாழ்க்கை முடிவின் போது புதிய மோதல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஏன்னா விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க கோர்ட்டில், ஓகேவா? இந்த நேரத்தில் அவர் ஏதோ குடும்பத்தையே கவனிக்கலன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கல, அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாரு. அண்ட் இது கூடவே அந்த ஷேர்ஸை ஒரு குடும்பத்தினர் பேருக்கு மாத்திரம் தான் சொன்னாங்களே, அதையும் மனசில் வச்சு தான் சொல்லியிருக்காரு. ஜோஹோவில் என்னோட உரிமையை பற்றி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் எடுப்பப்படுதுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா எவிடன்ஸ் இப்போ வரைக்கும் சப்மிட் பண்ணப்படல, ஸோ அதனால் இதை சொல்லியிருக்காரு. என்னோட ஷேர்ஸை நான் யாருக்கும் மாத்தலைன்னு பதிவு பண்ணியிருக்காரு. பொய்களால் துயரங்கள் தொடர்கின்றனு ஒரு மிக பிரதான வரியவும் அந்த விளக்கத்தில் அவர் இணைச்சிருக்காரு. மனைவி மகனை பொருளாதார ரீதியாக கைவிட்டேன் அப்படின்றது கற்பனைங்கன்றாரு. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலி அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காராம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரிப்பா அப்படி கேர் பண்ணுற ஒரு நபராக இருந்தால் 2020 இங்கேருந்து போகிறப்ப அழைச்சிட்டு போயிருக்கலாமே, ஏன் கூட்டு போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு, நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். கொரோனா காலகட்டம் அப்போ பிரமிளா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர விரும்பலையா அந்த டைமில், ஏன்னா அந்த பேண்டமிக் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு இக்கட்டான நிலைமை. ஸோ அதனால தான் அவங்க வர முடியாமல் போச்சு தவிர வேறு எதுவுமே தனிப்பட்ட காரணங்கள் கிடையாதுன்னு ஒரு தகவல் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே ரைட்டு விடுங்க. என்னை விட பணக்கார வாழ்க்கையை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இட் மீன்ஸ் பிரமிளா அவர்களும் அவங்களோட குழந்தை இருக்காங்களே அந்த மகன் ஆட்டி சம்பாதிச்சவர் அவரும், நான் வாழுற வரைக்கும் முக்கியமான வரிங்க இது தான், நான் உயிரோடு வாழுற வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவாக மட்டும்தான் இருப்பேன்னு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொல்கிறாங்க. சரிப்பா ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாரு, குடும்பத்தை தான் தான் பொருளாதார ரீதியாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் எப்படி பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்கன்னா, இது எனக்கும் எழுந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த விளக்க குறிப்பை விரிவாக படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இது போல் ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ளே போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. என்னென்னா இதை ஆக்சுவலாக நானாக சொல்கிறதில்ல, ஸ்ரீதர் வேம்பு அவர்களே பதிவு பண்ணியிருக்க விஷயம். எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் என்னோட சித்தப்பா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த கேரக்டர் உள்ளவர்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் வந்திருக்கு. அவரோட பெயரையும் குறிப்பிட்டிருந்தார், நகரையும் கருதி நான் சொல்லாமல் விட்டுருக்கு, அவ்வளோதான். கேன்சரால் பாதித்த அவருக்கு நான் அடைக்கலம் தந்த என்னோடய அப்பாவை அவருக்கு பிடிக்காது, இதனாலேயே என்னை பற்றியும் என்னோட சகோதரர்கள் பற்றியும் தொடர்ந்து வதந்தியை பரப்பி விட்டுட்டுருக்காங்க. ஆட்டிசத்துக்கு எதிராக நான் போராடுறத கை விட்டுட்டேன் அப்படின்னு என்னோடய மனைவி தப்பாக நினச்சிக்கிட்டு என்னோடய சித்தப்பாவை முழுமையாக அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம்னு இவர் சொல்கிறாரு. உண்மையும் நீதியும் கூடிய விரைவிலேயே வெல்லும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறுதியாக நான் வேண்டது ஒன்றே ஒன்று மட்டும்தான், என்னோட அன்புக்குரிய மகன் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வந்து சேருவார்னு நான் அவ்வளோ மனப்பூர்வமாக நம்பிக்கிட்டு இருக்கேன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் கன்க்ளூஷனாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருனா, இதுக்கு முன்னாடியே பல தனி தாக்குதல்களை தனிநபர் சார்ந்த தாக்குதல்கள் வரும் பார்த்தீங்களா, நிறைய விமர்சன கருத்துக்கள் அவதூறுகள்னு இதுமாரி நிறைய நான் பார்த்துட்டேன், இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இனியும் பார்ப்பேன்னு பதிவு பண்ணியிருக்காரு. கிராமப்புறத்தில் நிறுவனங்களை உருவாக்குறது தான் என்னோடய பிரதான நோக்கமே, அதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன், இதுவே என் வாழ்க்கையில் எஞ்சியிருக்கிற ஒரே நோக்கம், என்னோட மகனும் இந்த நோக்கத்தில் என்னோடு இணையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உருகி பதிவிட்டிருக்காரு. மக்களே, இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது குடும்ப பிரச்சனை, இது இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எதுக்காக இப்போ பொதுவெளிக்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்குன்னா, நிறைய கருத்துக்கள் ஒருத்தர் சொல்கிறதுனாலே உண்மையாகிடாது, ரெண்டு தரப்பும் நம்ம பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல்
இவர் ஒரு அடையாளமாக திகழ்ந்துகிட்டு இருக்காரு டெக் வேர்ல்டில். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்னால பெருசாக ஷைன் பண்ண முடியுமான்றதுக்கு இவர் முடியும்னு ப்ரூவ் பண்ணவர். இவர் போட்டு கொடுத்த பாதையை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க இளைஞர்கள் பல கோடி பேர். நம்ம தமிழ்நாட்டோட அடையாளமாக சர்வதேச அரங்கில் மிளர்ந்துகிட்டு இருக்கவர். அப்பேற்பட்டவருக்கு ஒரு ப்ராப்ளம்ன்றதுனால தான் இதை இந்தளவுக்கு டீட்டெயிலாக பேச வேண்டியதாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குடும்ப பிரச்சனை பகிரங்கமாக இருக்குல்ல, ஸோ இதனால் ஜோஹோ ஸ்தாபகத்துக்கும் பின்னடைவு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வர்த்தக உலகம் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பங்குச்சந்தை எடுத்துக்கோங்களேன், ஒரு நிறுவனத்தோட காலாண்டு முடிவு சரியாக இருந்தாலும், அந்த நிறுவனத்துக்கு குட்வில் கரெக்டாக இருந்தாலும், நல்ல பேர் கிடச்சிட்டே இருந்தாலும் அந்த ஷேர் வேல்யூ மேலே போயிட்டே இருக்கும். அதுவே எல்லாம் உல்ட்டாவாக நடந்துச்சுன்னா இந்த காலாண்டு முடிவுகளில் லாஸ்ன்ற ரிப்போர்ட் வந்து குட்வில் ஃபுல்லாக அடி வாங்கி, ஏன்ப்பா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னு யாராவது கேட்டாலும் முடிஞ்சு போயிடுச்சு. அப்படியே ஷேர் வேல்யூ டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஷேர் வேல்யூ கீழே போக 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 அந்த நிறுவனத்தின் மீதான மக்கள் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்க நடத்தும். ஸோ இப்படி தான் இந்த வர்த்தக உலகத்தில் நிறைய விஷயங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஜோஹோ அதோட குட்வில்லை இழக்கிற நேரம் இதுன்னு பல நிபுணர்களும் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஸ்தாபகம் ஜோஹோ அப்படின்றது இப்போ வரைக்கும் க்ரெடிபிளாக கஸ்டமர்ஸெல்லாம் பார்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஸ்தாபகத்துக்கு பின்னடைவு ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுனால தான் இந்தளவுக்கு கான்டென்ட் நாம எடுத்து பேச வேண்டியதாக இருந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், இது ஒரு நல்ல ஸ்தாபகம், இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பிரான்ச்சஸாக உருவாகணுன்றது நம்மளோட எண்ணமாக இருக்குது. ஏன்னா கிராமப்புற மாணவர்கள் நலனுக்காக ஒருத்தர் இவ்வளோ தூரம் பண்ணுறாருன்னா நாமெல்லாம் கை கொடுக்காமல் யார் கை கொடுப்பா. ரெண்டாவது அடி குடும்ப பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.